குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, என்ஜின். என்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, என்ஜின் அப்படின்றது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் தாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, என்ஜினோட அதாவது ஃபியூலோட கெமிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூலோட கெமிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வண்டி அதாவது பைக் கார் இல்லை நீங்கள் லாரி எது வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போடுவாங்க. ரிட்டர்ன் பண்ணால் வண்டி வந்து பார்த்திங்கனாக்கா மூவ் ஆகும். ஸோ இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறது தான் என்ன பண்ணாக்கா, கெமிக்கல் எனர்ஜியாக ஃபியூவல் இந்த வண்டி மூவ் ஆகுது பார்த்திங்களா, அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. டைரெக்டாக கெமிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுதா அப்படின்னாக்கா இல்லை. என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கெமிக்கல் எனர்ஜி ஃபஸ்ட்டு ஹீட் எனர்ஜியாக மாறும், ஹீட் எனர்ஜி திரும்ப என்னாகமாக்க மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறும். அதை தான் நம்ம அதை பார்த்தோன்னா என்ஜின் சொல்லுவோம். இன்றைக்கி அதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ஜினோட பேசிக் கிளாசிஃபிகேஷன் என்னென்னு பார்ப்போம். என்ஜினை பொதுவாக ரெண்டு வகையாக வெட்டுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னாக்கா ஐசி என்ஜின், ஒன்று ஈசி என்ஜின். ஐசி என்ஜின்னா என்ன, ஈசி என்ன என்ஜின்னா என்ன அப்படின்னாக்கா, இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின். இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை எத்தனை வெட்டுறாங்கனாக்கா ரெண்டாக விட்டுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னாக்கா எஸ்ஐ இன்ஜின், இன்னொன்று வந்து பார்த்தோன்னாக்கா சிஏ இன்ஜின். எஸ்ஐ இன்ஜினா ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின், சிஏ இன்ஜினாக்க கம்ப்ரஸட் இக்னிஷன் இன்ஜின். அதாவது நம்ம இப்போ பெட்ரோல் ஊற்றுறோம்ல, ஸோ அதான் பெட்ரோல் இன்ஜின் சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா எஸ்ஐ இன்ஜின் சொல்லுவாங்க. டீசல் இன்ஜின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டீசல் ஊற்றுற இன்ஜின் தான் டீசல் இன்ஜின், ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா இதில் இன்னும் டூ ஸ்டோக் ஃபோர் ஸ்ட்ரோக் அப்படின்னு ரெண்டாக விட்டுவாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினோட டிவிஷன்ஸ். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னா, எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ஸ்டீம் டர்பைன் வச்சுருப்போம், அதாவது அந்த இது சொல்லுவாங்க அதாவது ட்ரெயின், அதெல்லாம் வச்சுருக்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸி இன்ஜின்.